ஹீரோ வாட் இருந்து ஹீரோ ப்ரோ இல்ல இல்ல முடியாது வெளிய ஓடி காரி காரி சஸ்பெக்ட் லப் பாஸ் ஐயோ முஸ்லா ஓ மை காட் ஆ டேய் யாரோ வராங்கடா இங்க வழி இருக்கான்னு பாரு ஆ இங்க இருக்கு இங்க இருக்கு ஐயோ ஏய் சைடுல வேணா இருக்கறான் நீ மைக் இருக்குல கேமரா மைக் அதுல வந்து பாத்துடா பாத்துடா ஓடு 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 பாத்துடா ஓடு 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 ஏய் கேமரா மைக்ல ரெக்கார்ட் ஆகும்டா வாய்ஸ் அது ஓபன் பண்ணிக்கோ ரியல் டைம் நம்ம பண்ணிருந்தோம்னா நம்ம அவ்வளவுதான் இதுலயே செத்துறோம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மனோஜ் இந்த பக்கம் போக முடியாதா சுத்தியே போ சுத்தியே போ இந்த பக்கமே போ கேமரால அந்த வாய்ஸ் பார்த்து போ கரெக்ட் ரொம்ப மூச்சு வாங்குறான் ஓகே ரைட் பாத்துட்டான் கசம் ஒரேடியா ஓடிடலாமா என்ன சொல்றீங்க ஓடி ஓடி ஏ மேலே எட்டி குதிக்கிற மாதிரி ஏதாவது காமன் தாண்டி குதிக்கிற மாதிரி பாரு ஆ இங்க இருக்கு இங்க பாருங்க பாருங்க அவ்வளவுதான் அத வந்துச்சு ஓகே சேவிங் சேவிங் அதுல ஒரு நிமிஷம் நம்ம கிட்ட பேட்டரி எவ்வளவு இருக்கு Somebody there will know where they've taken மூணு இருக்கு பேண்டேஜ் ஒன்னு இருக்கு ஓகே அவ்வளோக்கா நம்ம பேட்டரி யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவே வந்துட்டு சாப்பிள் போகணும் சாப்பிள் போகணும் ஆமாம் ஓகே இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கமெண்ட் போட்டு விட்ருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே நிறைய பேர் காமா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க நான் வேணா காமா வேணா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி காமா வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் ஆமா கரெக்ட் பிரைட்னஸே இல்லைன்னு சொல்லி வெர்சல் கார்த்தி சொல்லி வெர்சல் விஎஃப்சி சொல்லியிருந்தாரு அளவா வை வச்சு ரியல் டைமில் பாரு அக்செப்ட் கொடுத்து அக்செப்ட் கொடுத்து ரியல் டைமில் பாரு வெளியவா Okay, I think it's fine. இது ஓகே நினைக்கிறேன். இந்த கதவுக்குள்ள போக முடியுமா? இல்ல. விக்கி ப்ரோ, உங்களுக்கு ஒரு பிட்டன் இருக்கா ப்ரோ? யாரு ப்ரோ அது? மெர்சர் விஎஃப்சி. வாய்ஸ் நானும் பார்த்தேன். ஓ வாய்ஸ் நல்லா இருக்குன்னு போட்டுருந்தாரு. தேங்க் யூ ப்ரோ எங்கள் வீடியோவை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்ததுக்காக மேலும் நாங்கள் போடுற ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸும் இதே அளவுக்கு சப்போர்ட் போடுவீங்க கமெண்ட் இதே அளவுக்கு நிறைய போட்டுருங்க ப்ரோ கலாய்க்கிறதுனால போடுங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை ஓகே இந்த இடத்துல எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அதையும் பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை ஈஸியாக புரியும் காட்ஸ்லிங் குடுக்குறோம் பாத்துக்கங்க மேபி தேர்ஸ் எ வே த்ரூ தி பார்ன் மேபி தேர்ஸ் எ வே த்ரூ தி பார்ன் பார்னிங்ல இருக்கீங்க ஓ இங்க இங்க ஜெனரல் சவுண்ட் பார் பார் ஜெனரல் 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 மூடி இருக்கடா ரோக்கி வேற த
எவனோ இருக்கான் சத்தம் வருது. ஓ மை காட் அடிச்சு விட போற பக்கத்துல போகாத கத்தி வச்சிருக்கான் பைத்தியக்காரன். ஐயோ திரும்பி யாரோ வரானுங்களா? உட்கார் உட்கார் க்ரௌச் உள்ள உள்ள ஒளிஞ்சிடுறா வர்றான்டா. என்னடா வந்தவன ஆளை காணோம். ஆ வர வர ஆ சர்ச்சி கொட்டு வருவான். இதுக்கு மேல வர மாட்டேன்னு நினைக்கிறான். தான் இங்க போறோம் பாரு. என்னடா வரையால நாங்க வரட்டா உள்ள வந்தா செய்ய செஞ்சு விட்டுருவானுங்க. ஐயோ வரம் பாரு. எங்க ரெசிடென்ட் இவ்வளோ இருந்தா நம்ம குண்டு குண்டா அவன் தலைய பாயிடலா ஓட மட்டும்தான் முடியும். கரெக்டா சொன்னீங்களா? ஓகே போடிலாம் மனம ஏதாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சுன்னா ஆள் வீடு வந்துட போகிறானுங்க. அந்த மைக்ரோஃபோன் ஆன்லேயே வை. ம் மைக்ரோஃபோன் ஆனில் தான் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க வீடியோ லெந்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சன் டிவி சீரியல் கடையில போடுற மாதிரி பெரிய விளம்பரமா இருந்ததா சுருக்கி உங்களுக்காக செகண்ட் வீடியோ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஆக்சுவலி கம்மியாக போட்டால் உங்களுக்கு ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, கண்டென்ட் இருக்காது. ஸோ பார்க்கறதுக்கு கண்டென்ட் வந்து இருக்காது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டோம். ஆனால் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொன்னாட்டி செகண்ட் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கில் கம்மி பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அதை படித்து பார்ப்போம். படித்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி என்னென்ன கேம்ஸ் ஃப்யூச்சரில் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஆ அதுவும் கார்த்தி மர்சல் ஐயோ சொல்லியிருந்தார். என்னென்னா வந்து காட் ஆஃப் வாரோ கிரானி பண்ண சொல்லியிருந்தார். கிரானி ஃபன் கேம் பிளே பண்ணலாம். கிரானி கூடி சீக்கிரம் பண்ணலாம். எல்லா கேமும் பண்ணுறோம். திரும்பி வரோம். ஒளிஞ்சுக்க ஒரு இது இருந்துச்சு நான் பார்த்தேன். ஓ மை காட் ஓ ஓ டே எல்லாம் பக்கமும் தல கட்டி தருகிறா. பக்கெட்ல பக்கெட்ல உட்காந்துக்கோ. இருந்து திரும்பி வந்த வழியிலே போயிடலாம். பேசுவோம். என்னதான் பண்ணி போறானே பாப்போம். பேசறதுக்கு இதுதான் சான்ஸ்.
போக போக வழி ரொம்ப குட்டையாட்டே போகுது. கிடைக்குதான்னு பாத்துக்க. பேட்டரியும் வேணும். மரத்தோட அப்படியே இது பண்ணிருக்காங்களா? ஆமா கட்டி வச்சிருக்கானே. இது புல் பண்ண. ஓ மை காட். ஓ எல்லாரையுமே இதே பொசிஷன்ல கட்டி போட்டு வச்சிருக்கானே. ஷோ அருவருப்பா இருக்கு. டியூர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நம்மள மிஸ் பண்ணிடுவாங்க. உலகமே இயங்கிட்டு என் சாவுக்கு யாரும் யாரும் காரணம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க போல. இது முதல்ல மனுஷனே கிடையாதுடா, யாரோ சிலை தான்டா அது, சிலை பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது, சூப்பர் நேச்சுரலா ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் தொட்டா ஸ்டோனா மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி அதுவும் இருக்கலாம். ஏன்னா இந்த கேமே சூனியக்காரி கிளவிகள் நிறைஞ்ச கேம், ஸோ எது வேணாலும் நடந்திருக்கலாம். சைக்கோ கேம். இந்த ஊர்க்காரன் எல்லாம் பெரிய சைக்கோவா இருக்கிறானுங்க. ஒன்னா நம்ம சைக்கோ, ஒரு ஊரே சைக்கோவா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அந்த காலத்துல நிறைய பேர் இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிலீஜியஸ் பிலீஃபா இருக்கு. The teacher once told me that the music of birds was proof that God exists and loves us. Okay. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ பார்ப்போம் அந்த ஸ்கூலில், நவன் ஜெசிகா அப்புறம் இன்னொருத்தர் யாரே இருப்பாங்களே, இன்னொன்று ஜெசிகா வந்து யாரு, அந்த டாக்டர், அந்த கிழவனோட டாக்டரா? சரி அப்படி கூட இருக்கலாம். நம்ம என்னென்னு இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாஷ்பேக் சீனோ என்னமோ வந்து இன்னும் முழுசாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் நினைக்கிறேன். ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கோ. ஒருத்தான் Huh?
ஓ இங்கே வரேன் கேவ் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் பரவாயில்லடா கேம் டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குடா. ஓ இப்படி தான் வந்தோமா சறுக்கி விடுது. ஆமாம் அப்படி தான் வந்திருக்கோம். நான் அதே தெரியாமல் திரும்பி அங்கேயே போயிட்டுருக்கேன். இது க்ரௌச் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். நார்மலி இந்த மாதிரி ஹாரர் கேம்ல இவ்வளோ சைலண்டாக இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒன்று நடக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். Heretic temple. He said she did it to herself. He said he was protecting you. இங்க பாருங்களா. இது அமானுஷ்யம் நிறைஞ்ச கேவா இருக்குமாடா. இது என்ன பிரார்த்தனை பண்ற இடமா? அந்த மாதிரி தான் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. பாருங்க பேட்டரி நினைக்கிறேன் ரைட்ல பேட்டரி நினைக்கிறேன். ஆமா சூப்பரா பாத்தீங்க. ஓகே இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி பேட்டரி பேண்டேஜஸ் பேண்டேஜஸ் வேறு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. பேண்டேஜஸ் ரொம்ப முக்கியம். பாப்போ செக் பண்ணுவோம் எல்லா பக்கம் இருக்கும் ஏதாச்சும். இது பார்த்தாலே பயமாக இருக்குடா பா. இது டெவில் மே கிரை மாதிரி இருக்குது பார்த்தா. நடுவில் குழந்தை. ஓகே உங்களோட ரிச்சுவல்லே இந்த மாதிரி பறவை கூட வச்சு பறவை செஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே பறவை போட்டே பண்ணியிருக்காங்க. லோக்கி லோக்கி ஜம்ப் பண்ணுமா? இல்ல ஏன் விழுகிற மாதிரியே ஜம்ப் பண்றா? ஒழுங்கா ஜம்ப் பண்ண மாட்டானா? எனக்கு பயமா இருக்கு. வாவ் இங்க பாருங்களேன் ரெண்டு பேரும். எல்லாமே அந்த மரத்தோட அதே மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் பாரு. அதான் எல்லா பக்கம் கட்டி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொன்னு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது பெருசா. இப்போ சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் இருக்க சிஸ்டம்ல கூட இதை விளையாடலாம். ஆமாம் ரேமும் உங்களுக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. வெறும் 4 GB ரேம்லேயே இதை விளாட்லாம் கன்ஃபார்ம். ஓ மை காட் ஏ இரு பாரு யாருன்னு பாரு. இரு அப்படியே மறைச்சு ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருந்துச்சுடா. ஆமாம் ஜெசிகா தான் நினைக்கிறேன். போட்டோல பார்த்தோம்ல. ஆமாம் ஜெசிகா தான். என்னப்பா எங்களுக்கே இருக்கா? வழியே இல்லைங்க. ஓ இருக்கு இருக்கு இருக்கு. ஆஹா அதுதான் சாப்பல். அங்கதான் நம்ம போகணும். சாப்பல் சாப்பல் I can see the chapel. How far did this go? I'm feeling my teeth at the sound of scissors. இங்கே பாருங்களா ஒரு டவுன் இருக்கு. லைட்டெல்லாம் எரியுது பரவாயில்ல. இவனுங்க இருட்டில் தான் வாழ்வாங்கன்னு நினச்சேன். பார்த்தா லைட்லாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. இந்த ஊரெல்லாம் விடியவே விடியாது போல. ஆமாம் அதுவும் கரெக்டு தான். இல்லை ஆக்சுவலாக இது ஒரே நைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரே நைட்டில் கேம் பிளேன்னு நினைக்கிறேன். தூங்கியெல்லாம் எந்திரிச்சானே அந்த கிழமை வீட்டில்? அது ஒரு மேபி ஒரு 1 hour தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். லோக்கி தெரியல தூங்கவே இல்லடாது. சும்மா ஒரு கண்ணு இது பண்ணிருப்பான். அதுக்குள்ள சவுண்ட் கேட்டு எந்திரிச்சிருப்பான். அதுக்குள்ள அவன் வந்துட்டா. ஏதோ கனவு ட்ரீம் மாதிரி ஏதோ வந்துச்சு. அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டான் பையன். ஓகே அங்கே வெளிச்சம் தெரியுது. அங்கே தான் நம்ம அடுத்தது போகலான்னு இருக்கோம்.
இங்க அடைச்சிருக்காங்க. இங்க இருக்க வழி என்னடா, அதுக்கு மேல போக முடியல. ஓ, கல்லு தடுத்து நிக்கிறானா? ஓகே, எதுக்குடா போட்டீங்க? குதிச்சே வந்திருக்கலாமே. ஆமாண்டா, சரி விட, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருந்துக்கிறது தான், சொல்ல முடியாது. இது பேய் கேமில் திடீர்னு தண்ணியிலேருந்து இல்லை நிலத்துலேருந்து எதாவது கை வந்து எட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ மை காட், யார் அது? யாரும் மேலே போகிறானு, மேலே ஆள். போயிட்டான் போயிட்டான், மேலே போயிட்டான். மைக்ரோஃபோன் ஆன்ல தான் இருக்கு. ஓகே, எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா தோணுது இந்த இடத்துல. என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய பேர் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க, நிறைய ஜேர்னல்ஸ் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். Somebody there will know where they've taken Lynn. ஓகே, அவங்க போன இடத்துல நம்மளும் போவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அதே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, வேற வழி இல்லை. ஏய், இந்த வழியில் தானே போனோம். போ, இது எப்படி தாள் போட்டிருக்கு? இல்லை வேறு வழியில் போனானா? ஷோ ராமா, ரொம்ப கொடூரமாக நினைச்சது. இது இதுதான் தோலை உரிக்கிறதா? ஆ, அப்படி உரிச்சு அப்படிமா? இங்கே யாரும் இருக்கானோ? டேய், அண்ணியின் படத்தில் மசாலா தடவான்ல? ஐயோ, கும்பலிங்க கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் ஒரு குழந்தை பொம்மை மட்டும் வச்சிடறானுங்கடா. இல்ல, இவனுங்க குழந்தைங்களை இப்படி கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது இவனுங்களும் எப்படி பிறந்தானுங்க முதல்ல? அவனுல கட்டி வச்சிருக்கிற பொசிஷனுமே பார்த்தா வயித்துக்குள்ள குழந்தை இருக்கிறப்ப ஒரு பொசிஷன் இருக்கும்ல, அந்த மாதிரியே கட்டி வச்சிருக்கிறானுங்க பாரு. வாம்ல இப்படி சுருங்கி இருக்கும்ல, ஒரு மாதிரி குறுகி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட், நீவே அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆமா, ஏதோ குழந்தை அம்மான்னு சொல்றானுங்க, குழந்தைக்கு போம நிறைய வச்சிருக்கானுங்க, ஏதோ ஒரு அந்த மேட்டராதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேங்ஸ்டர் தாத்தா தான் பேசிட்டு இருக்காரு போல வீடியோல. அவனை பிடிச்சி போலந்தா சரியாயிரும் எல்லாமே. ஆமா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு மாடி போட்டு வேற ஏதாச்சும் கேம் இருந்தா அந்த மிஷின்கள் எடுத்து ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கேம்ல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கேம்ல என்ன, ஓடிதான் போக முடியும். அடிச்சாங்க வாங்கிக்கணும். ஓடுவான் ஒளிவான், இதை தவிர இவனுக்கு எதுவும் தெரியாது. ஜேர்னலிஸ்ட்ல பின்ன என்ன பண்ணுவான்? ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் இன்ஃபர்மேஷன் தேடுவான், ரெக்கார்ட் பண்ணுவான். அதான் பண்றோம். ஏங்க, வைஃபை கடத்திட்டு போயிட்டா இப்போ அதே பண்ணிட்டு இருந்தா? மணி 12, சாரி 11:35. ஓ, சீக்ரெட் பாசேஜ் இருக்குங்க. ஓ, அப்படி தள்ளணுமா? இல்லை இப்படி தள்ளணுமா? இப்படி தள்ளணும். இல்லை, நீ விக்கி கேட்டாங்கல்ல, விக்கி கேட்ட இல்லை நீ என்ன எப்படி இவனுங்க பிறந்திருப்பாங்கண்ணே? ஆ, ஆமாம். அது அப்படிலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். எப்படி இதே மாதிரி இருக்குது, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, அந்த மாதிரி இருக்கு. சரி சரி, என்ன சொல்றீங்க? பேட்டரி இல்லை. இப்போ எவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட? ஓ இல்லை, மூணு இருக்கு, பரவாயில்லையே. ஓ இல்லை இல்லை, எலிவேட்டர் அதுதான், எலிவேட்டர் வேலை செய்யலைங்கிறான் பாருவேன். பவர் ஆன் பண்ணும். யூ நீட் டு ஸ்டார்ட் தி ஜெனரேட்டர்.
ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. திங் ஜஸ்ட் ரன் அட் 3 ஆர் சம். இப்ப அந்த டவுனுக்குள்ள போய் தான் ஆகணும். இன்னொன்னு இது ஹோல்ட் கண்ட்ரோல் லிஃப்ட் டு ஹைட் இன் தி வாஸ்ட் ஹை பிளான்ஸ். இந்த பக்கம் யாரும் இல்ல நம்பறனால வெட்டி பாத்திரே போறோம். ஏதோ வாய்ஸ் கேக்குது. டேய் அவ குரல் மாதிரி கேக்குதுடா. மார்த்தாவா? இல்லடா அது கையில பெரிய சுத்தியல் வச்சிருப்பாள்ல அதத மார்த்த மேல இருக்கடா இல்ல இங்க இருக்கவே இல்லடா இவடா இவ சுன்னிகார கழுவி இன் தி கிரிம்சன் glory of revelation என்னடா பண்றானுங்க இதுக்கு நமக்கு நம்ம வாட்டுக்கு ஒளிஞ்சு போ அவ உள்ள போனானே கிளம்பலாம் அவ உள்ள போனானே கிளம்பலாம் தயவு செஞ்சு மார்த்தாவை மட்டும் தப்பா சொல்லிராதடா என் மனசு ரொம்ப வேதனையாயிரும் யா நீ மார்த்தா ஃபேனடா நான் டாக் சீரிஸ் மார்த்தா ஃபேன் திசா விகாரி அவங்க ஃபேன் நான் என்னடாவ அங்கே போறேன் அங்கே நிக்கிறேன் என்னடா பண்ணா போய் தொலைடி இல்லாட்டி வந்து வீட்டுக்குள்ளேயாச்சும் போய் தொலைடி நான் அந்த பக்கம் மட்டும் போய்கிறேன் ரொம்ப சாவடி என்ன நடக்குது பாப்போம் சும்மா பின்னாடியே போ இல்ல இல்ல அப்படியே ஓ இவ வீட்டுக்குள்ள ஓ இது வீட்டுக்குள்ள போக முடியாதுடா அவ வேற வீட்டை சேர்ந்து விளையாட்டுடா அடுத்த வீட்டுக்கு சுடி வச்சுட்டு போயிட்டு அப்போ சாமி நல்லா எட்டு ஓடிடு குத்துறான்டா ஓடுறா கத்தி வச்சு அடிக்கிறாரா என்னடா இவனும் ஓட மாட்டேங்கிறான் பெருசா ஓடி தொல்லடா இல்ல பிளீட் ஆயிட்டு இருக்கல ஆஹா நம்ம மாட்டணும் இப்படிதான் வச்சு ஃப்ரை பண்ணிடுவானுங்க டக்குன்னு டக்குன்னு ஏதாச்சு ஹைட் பண்ணு ஹைட் ஆயிரு அந்த இதுக்குள்ள பாரு ஹீரோ வாட் இருந்துச்சு ஹீரோக்குள்ள முடியாது நாங்களும் சுத்தர வரைக்கும் சுத்துவேண்டா இங்க இருக்கு வரது முடியுது பாத்துருவான் பாத்துருவான் நான் பாத்துட்டான் முடிச்சு விட்டான் டேய் அத வேற ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அது சுத்துறது டேய் வெளிய வா சப் தேர் இஸ்ன் இட் இல்ல இல்ல மாடி இல்ல இல்ல வெளிய தான் வரணும் ஏனா திருப்பி போய் என்ன பண்றது நம்ம ஜெனரேட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து பவர் கொடுக்கணும் ஆமா ஜெனரேட்டர் மட்டும் தேடி கண்டுபிடிச்சா போதும் இல்ல நீ இது யூஸ் பண்ணிக்கடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல யூஸ் பண்ணி சொல்றோம் ஃபிளாஷ் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா ரொம்ப டார்க்கா இருக்கு பாக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆமா அது கரெக்ட் தான் இருந்தாலும் நான் பேட்டரி பேட்டரி இருக்கு நினைக்கிறேன் சரி விடு பா சீக்கிரம் போயிரோம் யா அவ வேற அடிக்குறாடா அவ இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் வா ஆமாண்டா இந்த பக்கம் வழி இருக்குடா அந்த பக்கமே போய்க்கலாம் ஓ இங்கே ஹைடா பேட்டரி ஏதாச்சும் இருக்கா இங்கே எவனோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஏய் இங்கே வழி இருக்குடா ஏய் பேட்டரி பேட்டரி சைடுல உள்ள போ டக்குனு பார்த்த மாதிரி இருந்துச்சு உன்னோட லெஃப்ட் சைடு பாரு லெஃப்ட் சைடு லெஃப்ட் லெஃப்ட் இதான்டா ரைட் ரைட்டா இப்ப ரைட் ஆ இங்க ஏதோ இதான மாதிரி இருந்துச்சு இல்லடா இல்லடா டேய் ஸ்டைலா சர்க்கிட் வந்தோம் பாத்தியா ஓ இவர ட்ரஸ் பாஸ் போறா பாத்தியா அரை மணி நேரம் கழிச்சு போவாளாட்டு இருக்கு Oh my god. என்ன நெத்தி பொட்டோட குத்திட்டான்டா. சரி விடு இதுல இருந்து கட் பண்ணிரலாம் அதை. ஓகே. It's up there, isn't it? Power's cut off. You've got to have a generator or something. Fucking thing just run up prayers. இந்த பக்கம்லாம் போக முடியுமா போக முடியுதுடா டியூட் பேட்டரி அந்த மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம்
அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இவ்வளோ அவஸ்தைப்படுறது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கேமே இப்படி காமா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பேட்டரி வேற டக்கு டக்குன்னு தீங்க பாத்தீங்களா பேண்டேஜ் இருக்கு வேற கூட வர மாட்டேங்குது பேண்டேஜ் ஓகே அந்த இடம் ரொம்ப நேரம் இருக்க வேணாம் அது வேற எப்போ வருவானே தெரியாது மாட்டு போகணும் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாயாசம் எங்கடான்ற மாதிரி பப்ஜி எங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பப்ஜிக்காக சில இது பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறோம் கூடி சீக்கிரம் அந்த லைவ் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பப்ஜி கண்டென்ட்லாம் கூடி சீக்கிரம் வரும் நீங்கள் பண்ணிடலாம் சார் அப்போ பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ரூம் மேட்ச் இதெல்லாம் சில இது கண்டக்ட் பண்ண பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணுவோம் என்ன கேட்டால் நம்ம அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன்டா நமக்கு வேறு அடி ஓடிடுறேன் வழியே இல்லை பார்த்துடாண்டாடி கொஞ்ச நேரம் சீனரி அறிவிக்க விட்டானுங்களா என்னடா இவ்வளோ பேர் இருக்கானுங்க நம்ம தப்பா வந்து ஒரு இடத்துல கரெக்டா வந்துட்டோம் நினைக்கிறேன் ஜெனரேட்டர் ஒன்று இருக்கு ஒளிஞ்சிரு 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 பதினஞ்சு இது இருக்கு பாரு இல்லை சவுண்டு போயிடுச்சு சவுண்டு போயிடுச்சு மியூசிக் குட் டு கோ அவனு போயிடுச்சு இருந்தாலும் அவனுங்க அந்த இந்த இடத்துலேருந்து போயிடலாம் என்னமோ ஒரு அவசரத்தில் ஓடுனது இல்லையோ தெரியல ஜெனரேட்டர் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டோன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆமாம் இருக்கு பாரு ஜெனரேட்டர் அடுத்த ரூம் நினைக்கிறேன் ஆமாம் அடுத்த ரூம் எதுக்கு எட்டி பார்த்துக்கலாம் எவ்வளோ வச்சிருக்காடுங்களாட்டு அங்கே ஒரு லெட்டர் வேறு இருக்கு ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் வரடா அந்த கிளவி இங்கே தாண்டா வரா இங்கடா அப்போதான்டா அந்த பெரிய ஸ்பைக் வந்தது மைக்ரோஃபோனில் போயிட்டாளா வந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஒருவேளை கீழே இருக்கா கீழே இருப்பாளோ இருக்கலாம் சரில ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சா ஜென்ரேட்டர் நான் ஆன் பண்ணல ஓகே இது அப்போ தான் ஆன் பண்ண போகிறோம் Get the elevator working ஜெனரேட்டர் இங்கே தான் இருக்கு ரைட் சைடு இருக்கு இது ரைட் சைடு இருக்கு இது ஆன் பண்ணு ஃபிளாஷ் ஆன் பண்ணிரு வேணா இந்த இவ்வளவு விடுச்சு இருக்கு பிரது இந்த பக்கம் என்ன இருக்கு டூல்ஸ் பாக்ஸ் கதவு பூட்டிட்டே போங்க ஆனா ஃபியூல் மட்டும் இல்லேன்னு சொல்லுங்க ஃபியூல் மட்டும் இல்லேன்னு சொல்லுங்க இருக்குது உங்களுக்கு வேற பக்கம் போய் அதை எடுத்து வேற எடுத்துட்டு வரணும் இட்ஸ் காட் டு பீ ஹியர் ஒண்ணும் பண்ண மாட்டோம் எடுத்துட்டு வரோம் Oh my god, what happened? மறுபடியும் புல் பண்ணு என்னாச்சு Oh my god வந்துடா ஓடி ஓடி என்னடா அவளே போயிட்டா ஏங்க திகில் குமாருங்க இது கிளவிங்க அப்ப திகில் குமாரியா வழிவிடு 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 நாங்கள் வரோம் திகில் சீன் வந்தாலே அது திகில் குமாருங்க வாத்தி கம்மிங் ஒத்து தள்ளிக்கு தள்ளிக்க அது பாரு கம்மனு பின்னாடி நின்று அப்படியே போயிட்டா அவையா கிருடி கீழே வாடி உனக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்மள பார்த்தா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம பஸ் ஓடிடல என்ன சொல்ற இல்ல அப்படி பின்னாடியே உட்காந்து க்ரௌச் பண்ணி போ அவ பின்னாடியே அவ பின்னாடியே வா வேற வழி இல்ல நமக்கு மரணம் பாவத்தையே தேடி தரங்க நீங்க க்ரௌச் பண்ணி போ க்ரௌச் பண்ணி அப்படியே ஃபிளாஷ் போட்டுக்க இது இப்படியே குடிக்கலாமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ஃபிளாஷ் போட்டு பொறுமையா போ இதுவா சைலண்டா நான் போறா ஓடிட்டா யார கண்டா நான் வந்தர போறேன் மைக்ரோஃபோன் ஆன் லே வைங்க இத வரான் பாருங்க ஓடிடலாம் நம்ம நமக்கு தான் எலிவேட்டர் எங்கே இருக்குன்னு தெரியுமா எலிவேட்டர் ஓகே ஓடுங்க 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 லேக் அவர்களே ஐயோ ஓடாண்டா ஓடி 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 வா 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 இந்த பக்கம் ஓடி சுத்திரு சுத்திரு